from Ncert textbook from the topic Mechanical Properties of Solids. Exercise 9.15 sum parla paranga. Determine the volume contraction of a solid copper cube 10 cm on an edge when subjected to a hydraulic pressure of 7 into 10 power 6 Pascal. Abdin ketirukanga. Seringa ipo solve panna paranga. Ipo namakku enna enna kuduthirukanga. என்ன கொடுத்திருக்காங்கன்னா சைடு ஆஃப் தி கியூப் வந்து 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வால்யூம் ஈக்குவல் டு சைடு கியூப்னு எடுத்துக்கணும். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் ஹோல் கியூப்னு போட்டிங்கன்னா அப்போ வால்யூம் என்ன வருது பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கியூப் வரும். அப்போ 10 கியூப்ன்றது 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு வால்யூம் கிடச்சிருக்கு, வால்யூம் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ப்ரெஷர் எவ்வளோ அப்ளை பண்ணது டேரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெஷர் அப்ளைடு வந்து இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம். இது 7 × 10⁶ கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இது சாலிட் காப்பர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காப்பர் கியூபுக்கு பல்க் மாடுலஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 × 10⁹ பாஸ்கல். இதுதான் பல்க் மாடுலஸ் ஆஃப் காப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா எடுக்கலாம் பாருங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இந்த பல்க் மாடுலஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் பை ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் இப்படின்னு தெரியும். இதுல இருந்து ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் பை பல்க் மாடுலஸ். இந்த மைனஸ்ன்றது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இருக்கு, நம்ம மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் பை பல்க் மாடுலஸ் இன்டு வால்யூம் அப்படின்னு ஃபார்முலா எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கும், இந்த மைனஸ் இன்டிகேட்ஸ் தட் வால்யூம் டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. அப்போ டெல்டா பி என்ன வருது, இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் வந்து 7 × 10⁶ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டிவைட் பை பல்க் மாடுலஸ் ஆஃப் காப்பர் வந்து எவ்வளோ 140 × 10⁹ கொடுத்துட்டாங்கப்பா. இன்ட்டு வால்யூம் வந்து 1000 மீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுக்கலாம். ஏன்னா சென்டிமீட்டர் கியூப்ல தான் நம்ம எழுதியிருக்கோம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 1000 இது வந்து எவ்வளோ வருது, இது 10⁶, இது 10³ தானப்பா. இந்த 10³ 10⁶ கேன்சல் பண்ணால் இந்த 10⁹ கேன்சல் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ 7 ஒன் 140 கேன்சல் பண்ணுறோம்னு வச்சுங்க, அப்போ 20 வந்துடும். ஸோ 21/20 சென்டிமீட்டர் கியூப் 1/20 சென்டிமீட்டர் கியூப் எவ்வளோ சொல்லுங்க, 0.05 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன், அதாவது சாரி டிக்ரீஸ் இன் வால்யூம், வால்யூம் கான்ட்ராக்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.0 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0.05 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா. ஓகேங்களா? இதே மீட்டர் கியூப்ல இருந்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூப் 10⁻⁶ மீட்டர் கியூப் வரும். அப்போ டெல்டா வீக்கோட 0.05 × 10⁻⁶ மீட்டர் கியூப் அப்படின்னு ஆன்சர்ல எழுதியிருக்கலாம்.